ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய பிரேக்கர் கிராஸ் ஜெட் எக்ஸ்ப்ளோஷன் பார்ட் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர். இது பல்க் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கரோட இன்னும் ஒரு சப் டைப் தான் இது. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் முதல்ல பார்ப்போம். இப்போ இன்சுலேஷன் மெட்டீரியல் செய்யப்பட்ட அந்த சேனலை கொண்டது தான் இந்த கிராஸ் ஜெட் எக்ஸ்ப்ளோஷன் பார்ட் பிரேக்கர். இந்த சேனல் வந்து ஆர்க் ஸ்ப்ளிட்டராக இங்கே இயங்க போகுது. இப்போ ஆர்க் ஸ்ப்ளிட்டர் அப்படிங்கிறது என்ன, இங்கே இருக்கிறது தான் இந்த ஆர்க் ஸ்ப்ளிட்டர். இன்சுலேஷன் மெட்டீரியல் செய்யப்பட்ட சேனல் தான் இந்த ஆர்க் ஸ்ப்ளிட்டர். இப்போ அந்த ஆர்க்கோட நீளத்தை அதிகப்படுத்தி அந்த ஆர்க் அழிக்கிற வேலை இந்த சேனல்ஸ், இந்த ஆர்க் ஸ்ப்ளிட்டரோட வேலை. இப்போ அடுத்து வேற என்ன இருக்கு, இங்கே ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் இருக்கு, இங்கே மூவிங் கான்டாக்ட் இருக்கு. இப்போ பேக் பேசேஜ் ஆயில் போகிறதுக்கும் இங்கே ஒரு வழி ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஆப்போசிட்டு பேக் சைடில், அதனால் அந்த பேக் பேசேஜ் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூவிங் கான்டாக்ட் மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் ப்ரெஷர் மூலயமா தான் மூவிங் கான்டாக்டு மூவ் ஆக போகுது. நார்மல் கண்டிஷனில் ஃபிக்ஸ்டான மூவிங் கான்டாக்ட் க்ளோஸ் பொசிஷனில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒர்க்கிங். ஒர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபால்ட் ஏற்படும்போது சர்க்கியூட் பிரேக்கரோட மூவிங் கான்டாக்டு ஃபிக்ஸ்டு கான்டாக்ட்லேருந்து விலகும். அப்படி விலகும்போது பிரேக்கரோட பாட்டோட மேல் பகுதியில் ஆர்க் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அந்த இடத்த தான் அந்த பாட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பிரேக்கரோட கான்டாக்டு விலகும்போது ரெண்டு கடையில் இந்த ஆர்க்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆர்க் வந்து கேஸோட பின்பக்கத்தில் ஒரு பேக் பேசேஜ் ஆயில் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ பேக் பேசேஜ் ஆயிலில் வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தும் போது அந்த சைடு பாக்கெட்லேருந்து அந்த சேனலில் குளிர்ந்த ஆயில், இந்த ஆயில் வந்து வேகமாக உள்ளே வரும். இப்போ ஆயில் வந்து ஆர்க்கோட குறுக்க அக்ராஸாக வந்து உள்ளே வரும்போது அந்த ஆயிலோட பக்கவாட்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக வரக்கூடிய அந்த ஆயில் அந்த ஆர்க்கு அக்ராஸாக வரும்போது இந்த சேனலுக்குள்ளே ஆர்க் ஸ்ப்ளிட்டருக்குள்ளே அந்த ஆர்க்கை வேகமாக தள்ளும். அது தள்ளும்போது ஆர்க்கோட லென்த் அதிகமாகி அந்த ஆயிலோட நகர்ற வேகத்தை பொறுத்து கேஸ் ப்ரெஷர் இருக்கும். அதே சமயம் அந்த ஆர்க்கு அழிக்கிற நேரமும் குறையும். எந்த அளவுக்கு வேகமாக அந்த ஆயில் உள்ளே வருதோ அந்த ஒரு நேரத்துக்கு இந்த ஆர்க்கோட லென்த் அதிகமாகும். அதாவது ஆர்க் ஸ்ப்ளிட்டருக்குள்ள அந்த ஆயிலை நம்ம தள்ளும்போது சீக்கிரமாக அந்த ஆர்க்கு இல்லாமல் பண்ணிடும். அது கேஸ் ப்ரெஷர் வந்து எதை பொறுத்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால்ட் கரண்ட்டை பொறுத்திருக்கும். ஃபால்ட் கரண்ட் அதிகமாக இருக்கும்போது ஆயில் ஃப்ளோ ஆகிறதுக்கான அந்த வேகமும் அந்த அழுத்தமும் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த ஆர்க் அழிக்கிறதுக்கான நேரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம அட்வான்டேஜ். இப்போ இதில் வந்து நல்ல கூலிங் ப்ராப்பர்ட்டி கிடைக்குது ஆயிலுக்கு. ஆயிலை வந்து ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணி அந்த ஹீட்டை வந்து அந்த ஆர்க்கில் உள்ள ஹீட்டை வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ஆயில் வந்து அதிக டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து இருக்கக்கூடியது. இப்போ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்க் எக்ஸ்டென்ஷனுக்கு அதிகமான அந்த ஆயில் வந்து இங்கே தேவைப்படுது. அது பல்க் ஆயில் பிரேக்கர் இருக்கிறதுனால அதிகமான ஆயில் தேவைப்படுது. அந்த ரிமைனிங் ஆயில் மற்ற பார்ட்டை வந்து கூல் பண்ணுறதுக்காக நம்ம கூல் பண்ணுறதுக்காகவும் இன்சுலேட்டிங் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்திக்கிறோம். ஆனால் ஆர்க் அழிக்கிறதுக்கு அதிகப்படியான ஆயிலை பயன்படுத்திடுறோம். டேங்கோட சைஸு கொஞ்சம் அதிகமான சைஸில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆர்க்குனால ஆயில் வந்து வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஹை கெப்பாசிட்டியில் இந்த பிரேக்கரை பயன்படுத்தும் போது அதோட டிசைன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது.